புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை என்றும் சொல்லுவேன். அப்பா சமூகத்திலே பாடி பாடி ஆடி மகிழ்ந்திருப்பேன். அவர் இஸ்ரவேல் வல்லவரே. ஓ பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவன் நன்மைகளை என்றும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவர். கரங்களை தட்டி பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. கரங்களை தட்டி பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆமென். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்தோட சேர்ந்து பாடுங்களே, இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை ஆராதிங்களே. Oh glory to God. Love.
ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். கைகளை தட்டி ஆண்டவரே, பாவியான என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, உம்முடைய கிருபையை நினைச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை ரட்சிப்பது, நம்மை ரட்சித்தது ஒரு பெரிய கிருபை அல்லவா? நம்மை அபிஷேகித்தது ஒரு பெரிய கிருபை அல்லவா? அவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது அவருடைய கிருபை. அந்த கிருபையை சொல்லி பாடுங்க. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற முழக்கம் எங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். அப்பா, என் தேச எல்லை எங்கு அப்பா நீராள வேண்டும். சேர்ந்து சொல்லுங்க, என் தேச எல்லை எங்கு பாடுவோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக மாத்திரமே. இருக்கிறது ஒரே ஒரு உயிர், அது போகிறது ஒரே ஒரு முறை, அது இயேசுவுக்காக மாத்திரமே போக வேண்டும். Thank you Lord. ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கை முழுவதும் உமக்காக நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுமாண்டவரே. ஒப்பு கொடுப்போடு இந்த பாடலை என்னோடு பாடுங்க. Thank you Lord. Thank you Jesus. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன்,
உனக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் பரலோகம் திறந்தி ஐயா. சேர்ந்து சொல்லுங்க, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே ராஜனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, செய்வதுதானே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எஜமானனே, எஜமானனே சித்தம் செய்வது, அது ஒன்றுதான் எங்களுடைய இதய துடிப்பு. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் வீணும் விருதாவுமாய் ஓடிவிடாதபடிக்கு, ஓடி முடிக்காதபடிக்கு, நீர் எங்களுக்கு குறித்த வேலையை, எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று தேவ சமூகத்திலே சோபத்தோடு என்னோடு ஆராதனையில் ஈடுபடுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்தால் மாத்திரம்தான் இந்திய தேசம் சீக்கிரமாய் இயேசுவை அறிய முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக, தேசத்திலே இயேசு என்று அறியாத, இயேசு என்றால் யார் என்றே தெரியாத ஜனங்கள் இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி முனை வரைக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த கடைசி முடிவு வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற ஒரு பிரதான ஒரு வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களுடைய கையிலே, என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் என்னோடு கூட சேர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை அழைத்த அழைப்பை நான் உண்மையாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எங்களை அழைத்தவரே, எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே, எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் வந்தாலும் உம்மையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து சேர்ந்திடுவே, பாக்கியமான சேவைதே, பாதம் பணிந்து சேர்ந்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை
தெய்வே அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே சேவாயிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலர் கொடுப்பேன் அவமானம் நிந்தை சிலுவைதனை அவமானம் நிந்தை சிலுவைதனை சுமந்திடுவே அனுதினம் உமக்காய் சுமந்திடுவேன் சொல்லுங்க உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா உமக்காகத்தானே உமக்காகத்தானே ஐயா ஆண்டவரே எத்தனை இடர்கள் வந்தாலும் அது என்னை ஒருபோதும் அசைப்பதில்லை அவமானமோ நிந்தையோ பரியாசமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல பவுலோடு கூட சேர்ந்து நாங்களும் சொல்லுகிறோம் உம்முடைய அன்பிலே நாங்கள் உறுதியாயிருப்போம் உம்மை பிரசங்கிப்பதிலே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நாங்கள் முன்னின்று செயல்படுவோம் என்று ஒப்பு கொடுத்து பாடுவோம் ஓ எத்தனை இடர்கள் வந்தாலும் ஏதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழுடன் தொடர்ந்து ஓடு உமக்காகத்தானே ஐயா
ஆண்டவர் உமக்காக தானே ஐயா. சேர்ந்து சொல்லுங்க, இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஆண்டவர் உமக்காக தானே ஐயா. தகப்பனே, இந்த உடல், இந்த உள்ளம் எல்லா உமக்கே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை படைத்ததின் நோக்கம் அதுதான் ஆண்டவர். இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்திற்காக ஏற்படுத்தப்படவில்லை, கர்த்தருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேலையை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்த ஒரு நாமம், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீ.